நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா இப்போ கமல்ஹாசனோட நடிப்பில் மணிரத்னத்தோட இயக்கத்தில் உருவாயிட்டிருக்க தக் லைஃப் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படம் மட்டும் இல்லைங்க, தேசிங் பெரியசாமியோட இயக்கத்தில் எஸ்டிஆர் 48 படமும் இப்போ நம்ம எஸ்டிஆர் கைவசம் இருக்குது. ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 48 படத்தை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லைங்க. தக் லைஃப் திரைப்படத்தில் இருந்து கூட அப்பப்போ அப்டேட்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. எஸ்டிஆர் 48 திரைப்படம் என்ன தான் ஆச்சுன்னே தெரியல. இதுக்கிடையில் எஸ்டிஆர் நடிக்க இருக்க அடுத்தடுத்த படங்களோட அப்டேட்லாம் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிட்ருக்கு. நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா சுதா கொங்காராவுடைய இயக்கத்தில் பல வருடங்களுக்கு முன்பே நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த தகவல் வெறும் தகவலாகவே போயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட சுதா கொங்காரா மற்றும் நம்ம எஸ்டிஆருடைய கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்குன்ட்டு தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. சூர்யாவை வச்சு புறநானூறு அப்படின்ற திரைப்படத்தை சுதா மேம் வந்து இயக்க இருந்தாங்க. ஆனால் சூர்யா சார் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே கார்த்திக் சுப்புராஜோட இயக்கத்தில் கமிட் ஆகிட்டார். சூர்யா சார் வந்து கார்த்திக் சுப்புராஜோட படத்தில் பிஸியாக இருக்கிற காரணத்தால் பார்த்தீங்கன்னா சுதா மேம் வந்து இப்போ ஃப்ரீயாக தான் இருக்காங்க. அந்த ரீசன்னால் சிம்பு கிட்ட ஒரு கதை சொன்னாங்களாம். அந்த கதையும் நம்ம எஸ்டிஆருக்கு ரொம்பவே பிடிச்சி போக கூடிய சீக்கிரமே இந்த கூட்டணி அமையும் அப்படின்ற மாதிரி தகவல்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தகவலாச்சும் நடக்குமா இல்லை இதுவும் தகவலாகவே போயிடுமா அப்படின்றத.